என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 நாளாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்தீர்களா? தவி ஜமாத்தினுடைய நிர்வாகி தரையில் உட்கார்ந்து நோம்பு திறந்தாரு. அப்ப எல்லாரும் பறந்துகிட்டா நோம்பு திறந்தாங்க, இவ்வளவு நாள் இவர் வந்து தரையில் உட்கார்ந்து நோம்பு திறந்தாருன்னு ஒரு போட்டோவை போட்டு இவர்கள் பரப்பி விட்டாங்க. நம்மள உள்ள ஏதாவது ஆர்வ கோளாறுகள் பண்ண வேலை அது, சரியா? அப்ப இதெல்லாம் வந்து சரியா? முதல்ல இது ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் அப்படி வந்துகிட்டு எல்லாரும் மனுஷங்க தானே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக புகைப்படங்களை போட்டு பரப்புறது சரியான அடிப்படையில தான் அதை கேள்வியா கேட்கறாங்கன்னு தான் கேட்கறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்து முன்மாதிரியா நடந்து காட்டினாங்களோ, எப்படி நடக்க சொன்னாங்களோ, அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த ஜமாத்தை வார்த்தெடுத்து வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்தினுடைய எந்த ஒரு தலைவராக இருந்தாலும், எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும், எவ்வளவு முக்கியஸ்தராக இருந்தாலும், அவங்க வந்து உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லோரும் சரிசமமாக நடக்கக்கூடியவர்கள் தான், சரியா? இதுல நான் பெரியாள் நீ சின்ன ஆள்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி முன்மாதிரியாக திகழ்ந்தார்களோ, அந்த மாதிரிதான் இந்த ஜமாத் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜமாத்தினுடைய பேச்சாளர் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக அல்தாபி வந்து வரிசையில் நின்று டீ குடித்தார், சாப்பாடுக்கு வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கினார், இவர் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு தரையில் உட்கார்ந்து நோன்பு திறந்தார், பார்த்தீர்களா 2 காலம் நடந்து போகின்றார்கள், அடுத்து எதையாவது இப்படி கிளப்பி விடுறதா இருக்குன்னு பாருங்கள், பஸ்ல போனாரு. அப்புறம் என்ன செய்யறது? சென்னையில இருந்து பக்கத்து ஊருக்கு போறதுக்கு நம்ம ஏரோப்ளேன்ல ஹெலிகாப்டர்லயா போக முடியும்? பஸ்ல தான் போகணும். அதே மாதிரி வந்துகிட்டு என்ன இது இந்த மாதிரி வந்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருக்கீங்க, பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காம ஏர்போர்ட்லயாவே நிப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதை வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி போக்கஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துகிட்டு இப்படி போடுறது வந்து தவ்ஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இது வந்து தனிமனித வழிபாட்டில் கொண்டு போய் விட்டுரும். இப்படிலாம் நம்ம போனோன்னு வைங்க, கடைசியில் என்ன ஆகும்? அவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா? இதனாலதான் நம்ம இதுக்கெல்லாம் லகான் போட்டு வச்சுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தனிநபர்களுடைய அந்த தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பேச்சாளர்களுடைய போட்டோக்களை கூட ப்ரொஃபைல் போட்டோவா வைக்கக்கூடாது. அப்படி ப்ரொஃபைல் போட்டோவா வச்சு அதை நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு தேவையா? இது உங்க போட்டோ நீங்க வைங்க, அப்படி அடையாளம் தெரியறதுக்காக வைக்கிறதா இருந்தா அதுவே பல விதத்துல வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்படி வைக்கிறதா இருந்தா அப்படி வச்சுக்கிற வேண்டியதானே. இது வந்துகிட்டு ஒரு நபருடைய போட்டோவை போட்டு ஏன் போக்கஸ் பண்றீங்க? அவருடைய போட்டோ எதுக்கு தேவையா உங்களுக்கு? கொள்கை தானே நமக்கு முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி தனிநபருடைய போட்டோவை போட்டுக்கொண்டு இப்படி செய்யக்கூடியதையெல்லாம் நம்ம கண்டித்திருக்கின்றோம். அந்த மாதிரி வந்துகிட்டு அவங்களோட நின்ற மாதிரி உள்ளதையெல்லாம் ப்ரொஃபைல் போட்டா வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே கண்டிக்கப்பட்டிருக்கின்றது. நம்மளே வந்து அதை கண்டிச்சு எனக்கு இந்த மாதிரி தரையில உட்கார்ந்து நோம்பு இருந்தாங்கன்னு எனக்கு கூட அனுப்பியிருந்தாங்க. தேவையில்லாத வேலை, யார் போட்டாரோ அவர் உடனடியாக அழிக்க சொல்லுங்க. இது தேவையற்ற வேலை. இது வந்து நம்மளுடைய கொள்கையை வளர்க்க உதவாது, அழிக்க தான் உதவும் இது அப்படின்னு சொல்லி ரிப்ளை போட்டு விட்டேன். அப்புறம் இல்ல போட்டவரே அழிச்சு விட்டாராம் அப்படின்னு பதில் வந்துச்சு. அப்ப அழிச்சு விட்டாலும் விடுற மாதிரி இல்ல, அதை எடுத்து போட்டு இப்ப பரப்பிக்கிட்டு இருக்கிறதுதான் பெரிய கொடுமையில ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்ப இது வந்து நம்ம வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு மேட்ரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த ஜமாத்தினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள்ல இருந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களே அப்படிதான் நம்ம உருவாக்கி இருக்கின்றோம், சரியா? அப்படின்னும் பொழுது இதை வந்து போக்கஸ் பண்ண, இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு செய்தியை இதை வந்து இந்த மாதிரி அப்படி பண்ணிவிட்டார் இப்படி பண்ணிவிட்டார் என்பது அது ஜமாத்தினுடைய கொள்கைக்கு சரியானது கிடையாது என்பதை இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அதை திருத்தி கொள்ளுங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய செயல்பாட்டை திருத்தி கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா கொள்கை தான் இந்த ஜமாத்துக்கு தலைவர்னே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதனாலதான் யார் போனாலும் யார் வந்தாலும் கொள்கை நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப தனிநபரை வச்சு இப்படி போக்கஸ் பண்ணோம்னா அது ஜமாத்தினுடைய பின்னடைவுக்கும் இந்த கொள்கையை அழிப்பதற்கும் அது வழிவகுத்து விடும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம்.